ஆதம் தமிழ் நேயருக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2020-21 இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த இந்த பட்ஜெட்டில் கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணும், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இது மாதிரியான சேலஞ்சு இருந்த பட்சத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இதில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை டிஸ்கஷன் செய்வதற்காக ஆதனின் ஒரு சிறப்பு விவாதத்தில் 4 முக்கிய பிரமுகர்கள் இங்கு நம்மளுடன் கலந்துரையாட வந்துள்ளனர். திரு KT ராகவன், பிஜேபி ஸ்டேட் செக்ரட்டரி, காங்கிரஸ் மீடியா பர்சன் திரு போபண்ணா அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் KT ஜெகநாதன் அவர்கள், DMK MP TK.S. இளங்கோவன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் ஆதனின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முதல்ல KT ராகவன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பட்ஜெட், பிஜேபியோட பட்ஜெட், எக்கனாமிக் ஸ்லோடவுன், டிமானிட்டைசேஷன் அது மாதிரியான மிக சேலஞ்சை எதிர்கொள்ளும் இருந்த பட்சத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அது அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் உங்களுடைய டிமானிட்டைசேஷன் நம்ம எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்போம்னு எனக்கு புரியல. பொதுவாக ஒரு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுதான் அளவுகோல், தேர்தல் தான் அளவுகோல். அதன் அடிப்படையில் டிமானிட்டைசேஷன்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் கூட எதிர்கட்சிகளெல்லாம் இதை பற்றி நீங்கள் எப்படி போட் பண்ணுறீங்களோ அவங்களும் தேர்தலெல்லாம் அதெல்லாம் பற்றி பேசினாங்க. மக்கள் இவருடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த முறை 282 இடங்களில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையாக 303 இடங்கள் நாங்கள் பெற்றிருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் அதை பட்ஜெட்டை ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது, தாக்கல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே விவசாயிகளுக்காக அதே போல் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட்டாக இது இருக்கும்னு சொல்லி பல திட்டங்களையும் கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம விவசாயத்துக்கு ஒரு 16 பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயம், விவசாயிகளுக்கான தனி ட்ரெயின், ஒரு ஏசி ட்ரெயின், பதப்படுத்தப்பட்ட உணவை கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அது அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரெயின் மாத்திரம் இல்லை, விமானம் கூட விவசாயிகளுக்காக அந்த பொருட்களை கொண்டு போவதற்காக இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வியில் 1,00,000 கோடிக்கு இந்த முறை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. 99,000 கோடி ரூபாய் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு முக்கியமான ஹைலைட்ஸாக நம்ம லிஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆமாம், இது அது மாத்திரம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு நேரடியாக பைப்பு மூலமாக, குழாய் மூலமாக வீடுகளுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கு 3,00,000 கோடி 3,60,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாலும் நல்ல விஷயம். அண்டு இன்னொன்று, எஸ்சி சமுதாய அவங்களுடைய வளர்ச்சிக்காக, எஸ்டி சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 1,25,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சாலை வசதிகள் மேம்படுவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்காக அலோகேஷன்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் 100 விமான நிலையங்கள் புதிதாக அமைக்கப்பட போகிறோம் உடான் திட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் ஆயுஷ்மான் பாரத் விரிவுபடுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற அந்த மருத்துவமனையோட கல்லூரிகளோடு சேர்ந்து மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கும். அது மூலம் பல டாக்டர்கள், மருத்துவர்கள் நமக்கு தேவையான அளவில் இல்லை, அவங்க அதிக அளவில் வேணுங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தானே. ஒரு ஸ்பெசிஃபிக் அலோகேஷன் அடுத்த ரவுண்டில் வருவோம். நான் அடுத்தது கோபண்ணா அவர்களிடம். முக்கியமாக நிறைய சேலஞ்சஸ், ஸ்லோ டவுன்லாம் இருக்க சார்ந்த இடத்துல இந்த பட்ஜெட் நீங்கள் எப்படி முதற்கட்டமாக பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். 11 மணிக்கு ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட 2:40 நினைக்கிறேன். மிக நீண்ட நெடிய உரை. இது வரைக்கும் நிதியமைச்சர் இல்லை, அதான் நீண்ட உரை, நிறைய நேரம் பேசி அது ஒரு சாதனை தான். அதோட ஔவையார் மேற்கோள் காட்டியிருக்கிறார், திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். எல்லாம் எதை எதிர்பார்த்தார்களோ அது அதில் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அவங்க 2014 நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் 2019 மீண்டும் வெற்றி பெற்றதாக நண்பர் ராகவன் சொல்லுகிறார். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, இந்த 6 வருஷத்தில் 12 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். விவசாயிகளினுடைய வருமானத்தை 2 மடங்காக கூட்டுவோம். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவோம். விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுப்போம். இப்படி நிறைய கொடுத்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிப்போம், கள்ளப்பணத்தை ஒழிப்போம், பணமதிப்பு நீக்கம் பெற்று உன்னை எவ்வளோ நாளைக்கு தான் பேசிகிட்டு இருப்பேன்னு சொன்னார். அதனால் நம்மளுடைய பொருளாதார மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% வளர்ச்சி குறைஞ்சால் அதனால் பாதிப்பு 2,25,000 கோடி. அது சாதாரண இழப்பில்லை, பணமதிப்பு இழப்பு தான். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு பள்ளத்தில் நாம் விழுந்திருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு முதல் தொடக்கம் பணமதிப்பு இழப்பு 2016, ஜிஎஸ்டி தவறான அமலாக்கம். அதே போல் இன்றைக்கி ஜிஎஸ்டி வசூல் பற்றியெல்லாம் பேசலாம், ஆனால் 40 கோடி வணிகர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறதாக சாதனையாக சொல்கிறாங்க. எவ்வளோ துன்பப்பட்டு வணிகர்கள் அதில் அந்த ஜிஎஸ்டியில் அவர்கள் பல ஸ்லாபு, 5 விதமான ஸ்லாபு. நாங்கள் 18% உச்சக்கட்டம், இப்போ 28%. அது மாதிரி இன்றைக்கி மொத்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்திங்கன்னா செலவு 30 லட்சம் கோடி ரூபாய், வருவாய் 22 லட்சம் கோடி ரூபாய், 8 லட்சம் கோடி வருவாய் பற்றாக்குறை. அது நிதி பற்றாக்குறை 3.8% உயர்ந்து 3.5% இருக்குது. ஆக இன்றைக்கு 5% நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில் எக்கனாமிக் சர்வே சொல்லுது 6-6.5% தான் வருகிற 2020-21 வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு துணிச்சல் இருக்குது. இந்த மாதிரி பொருளாதார மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை, ஸ்லோடவுன், வீழ்ச்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10% இலக்கை பற்றி பேசுகிற துணிவு நிர்மலா சீதாராமன் தான் இருக்க முடியும். 10% ஜிடிபி நடைமுறையில் சாத்தியமே இல்லை. ஒன்றுங்க, நாங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஜிடிபியை கணக்கெடுக்கிற முறையே மாற்றி புதிய முறையை கையாண்டாங்க. அந்த மன்மோகன் சிங் முறையை நீங்கள் இதில் கையாண்டிங்கன்னா 5% 3% தான் குறைஞ்சிடும். இப்போ இருக்கிற இந்த பழைய கணக்கை போட்டிங்கன்னா புதிய கணக்கில் அது 5%. ஆக இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய பாதிப்பு, விவசாயிகள் பாதிப்பு, சிறு குறு தொழில் பாதிப்பு, வேலைவாய்ப்பு இழப்பு. எங்கேயுமே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியே இல்லை, எல்லாம் முடங்கி போயிருக்கு. மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை, டிமாண்டே கிடையாது. சப்ளை கூட இருக்குது, சப்ளை இருக்குது, டிமாண்ட் இல்லை. மக்கள்கிட்ட வாங்குகிற சக்தி இல்லாதனால டிமாண்ட் இல்லை. இப்போ பிரச்சனையே டிமாண்டு டிரைவன் பட்ஜெட்டா? இன்றைக்கி மக்கள் வாங்கும் சக்தி உயருமா, உற்பத்தி பெருகுமா, வேலைவாய்ப்பு பெருகுமா? ஒன்றும் இல்லை, ரயில்வேல 90,000 வேலை, 2,18,00,000 பேர் மனு போடுறாங்க. அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் பதிவு செய்கிற அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 4,27,00,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற பொறியியல் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கேள்விக்கு செகண்ட் ரவுண்டில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் எங்களுக்கு ஏற்பட்டு. டிகேஎஸ் இளங்கோவன் சார், உங்களுடைய திமுக சைட்லேருந்து இந்த பட்ஜெட்டை எப்படி முதற்கட்ட விதமாக? நிறைய அறிவிப்புகள் இருக்கின்றன. 2.5 மணி நேரத்தில் ஏறத்தாழ 2 மணி நேரம் அறிவிப்புகளாகவே இந்த நிதிநிலை அறிக்கையில் இருந்தன. விவசாயிகளுக்கு விமானம் விடுவதா முக்கியம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இங்கே நாங்கள் வணிகர் விவசாயிகளுக்கு சந்தை அமைத்து கொடுத்தோம். அவர்கள் பொருளை அவர்கள் இருக்கும் இடத்தில் விற்பனை செய்வதற்கு சந்தை அமைத்து கொடுத்தோம். இன்றைக்கு தென்னாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற காவிரி படுகை பகுதி, அங்கே இதுவரை 70 ஆண்டுகளாக எந்த அரசாங்கமும் அங்கே ஒரு பெரிய தொழிற்சாலையை நிறுவியதாக வரலாறு இல்லை. அது முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கு விவசாயத்தை தாண்டி ஒன்றும் தெரியாது. மிக அதிகமான நெற்பயிர் விளைவிக்கக்கூடிய பகுதி. அங்கே நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் என்பதற்கு அதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கூட தேவையில்லை என்று விலக்கு கொடுத்துவிட்டு தென்னகத்தின் நெற்களஞ்சியத்தை பாழாக்குகிற செயல் விவசாயிகளுக்கு உதவி செய்கிற செயலா? அது குறித்து ஒன்றுமில்லை. இந்த அறிவிப்புகளில் பெரும்பான்மை இந்த அரசாங்கம் தன்னை மக்கள் பிரச்சனையிலிருந்து, மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிற முயற்சியாக நான் பார்க்கிறேன். எல்லாத்துலேயும் பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், எதுக்கு அரசாங்கம் மட்டுமே ஈடுபட வேண்டுமோ அதிலெல்லாம் பிபிபி. மக்கள் 100 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவ வசதி அரசாங்கம் செய்ய வேண்டியது, கல்வி வசதி அரசாங்கம் செய்ய வேண்டியது, அரசாங்கம் அதை செய்யாமல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட் என்று சொன்னாலே அரசாங்கம் இதில் 100 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், இதில் ப்ரைவேட் வரலைன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? அந்த திட்டம் செயல்படுமா? செயல்படும். 2017 டபுளிங் ஆஃப் ஃபார்மிங் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போன ஆவரேஜா 3 வருஷத்துல 1 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சருக்கு அலோகேட் பண்ணது. இந்த வாட்டி 2.83 லட்சம் அலோகேட் பண்ணிருக்காங்க. சொல்றது எக்ஸ்பெண்டிச்சர். டபுளிங் ஆஃப் ஃபார்மிங் இன்கம் ஏற்பட்டிருக்கா? உற்பத்தி, நான் என்ன சொல்றேன், உற்பத்தி. விவசாயிகள் துன்பம் இல்லாமல் இருந்தால் உற்பத்தி பெருகும். இப்போ நான் சொல்கிற மாதிரி அங்கே விவசாயிகள் போராடுகிற நிலைமைக்கு விட்டுருக்கீங்களே. மிகப்பெரிய விவசாய பகுதி தென்னகத்திலே காவிரி டெல்டா பகுதி, அதை மட்டும் நான் சொல்கிறேன், நான் வேறு பகுதிக்குள்ளே போகலை. இங்கே விவசாயத்தை அழிக்கிற திட்டத்தை இந்த பட்ஜெட்டுக்கு வெளியே இருந்து செய்கிறீங்களே. விவசாயிகளுக்கு விமானம் விடுவதோ விவசாயிகளுக்கு ரயில் விடுவதோ முக்கியம். விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கும் வேண்டும். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இதுதான் விவசாயத்துக்கு. கல்வி, மருத்துவம், இது ரெண்டுலேயுமே பிபிபின்னு சொன்னாலே அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து நழுவுகிறது என்று பொருள். இந்த பட்ஜெட்டில் பல திட்டங்களை பிபிபி மோடில் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. நேரடியாக அரசாங்கம் ஒரு பெரிய நாட்டில், ஏழ்மை மிகுந்த நாட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசாங்கங்கள் செய்கின்றன. உங்களுக்கு கேள்வி அனைத்துக்கும் விடையினும் கேட்கும். அதுக்கு முன்னாடி கேடி ஜெகநாதன் சார், இந்த பட்ஜெட் அப்படின்றவோட ரெலவென்ஸே கொஞ்ச நாளாக ரொம்ப லெஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் கவர்மெண்ட் அப்படின்னா முன்னெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் மூலமாக தான் கொண்டு வரும். ரொம்ப ஆவலுடன் அதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. 12 மணிக்கு நைட் எக்ஸைஸ் டியூட்டி சேஞ்ச் அதெல்லாம் கொண்டு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு பட்ஜெட் வரைக்கும் அவங்களோட ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னா பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நடுவில் கார்பரேட் டாக்ஸ் ரேட் சேஞ்சை கொண்டு வராங்க. ஸோ புரோஆக்டிவாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாமா அதனால? இல்லட்டா அதை பட்ஜெட்டோட ரெலவன்ஸ் நீங்கள் கம்மியாகிடுச்சுன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா 35 வருஷமாக நிறையா பட்ஜெட் டிஃப்ரெண்ட் கட்சிகள் ப்ரெசென்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்கு சார்? நீங்கள் 5:30லேருந்து 11 o'clock பட்ஜெட்டை ப்ரெசன்டேஷன் மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது பட்ஜெட் இஸ் டீமிஸ்டிஃபைட். அப்போ 5:30 வச்சுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோசிங் ஹவர்ஸ் ஆஃப் தி ஆஃபிஷியல் பேங்கிங் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் மாற்றலாம். அதெல்லாம் அதில் ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டிஸ் இல்லாத இருக்கிறதுக்கோசரம் அது மாதிரி பண்ணாங்க. பட் தட் இஸ் கான். பட் சின்ஸ் 90 ரிஃபார்ம் இந்த மிஸ்டர் நரசிம்மராவ் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா we are aligned with the global world, you know. So ஒரு developing nation proactive-ஆ இருக்கிறது இப்ப நான் அப்பப்போ every month ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பண்றது இல்ல. பட்ஜெட்ன்றது வரவு செலவு வீட்ல என்ன நம்ம போடுற கணக்கு தான். அதே மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி வாட் யுவர் பட்ஜெட் தான் நீங்க அங்க வீட்ல போடுற மாதிரி தான் அங்க போடுறீங்க. அது எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்டோட தான். பட் வாட் எவர் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எதனா நடக்கணும்னா you have to wait for 1 year கிடையாது. So we can do it before that also. That is why it is becoming a dynamic process. Governance is a dynamic issue. So எந்த ஒரு ரியாக்டிவாக இருக்கணும், ப்ரோஆக்டிவாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சரி அடுத்த வருஷம் பட்ஜெட் போட்டுச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்ரிதிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு. ஸோ யூ நீட் டு டூ இட். ஆஸ் அன் எக்கானமிஸ்டாக நீங்கள் ஸ்லோ டவுன் அது ஒரு பிக் சேலஞ்சாக இருக்கிறச்சே கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணணும்னு ஒரு அப்ஜெக்டிவில் இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு 3 அம்சம் நீங்கள் அதுக்கு relate பண்ண முடியும். There is a slowdown which is linked to the global slowdown. So because India bigger component of the global na no and the slowdown that தெரியுது உங்களுக்கு. So but in the budgetல என்னன்னா I see 2-3 like infrastructure சொன்னோம். நீங்க சொன்னீங்க budget outside the budget தான் 100 lakh crores அது அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் அது. So outside the budget அனௌன்ஸ் பண்ணி தான் போறோம். So அந்த இவர் சொன்ன மாதிரி deficit இருக்கு 3.5% இருக்கு. அது எப்படி பண்ணணும்? ஸோ ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாவரின் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சாவரின் ஃபண்ட்ஸ் இஸ் நவ் கிவன் டேக்ஸ் எக்ஸம்ப்ஷன் ஸோ இஃப் தே இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால் அது 103 crores வரும். அப்போ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் 100 crores. இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும்? இந்த மாதிரி சாவரின் ஃபண்டில் வரணும். தே கேன் கம் அது எனேபிள் இருந்தால் அந்த டேக்ஸேஷன் ஸோ டெஃபினட்டாக கன்சம்ஷன் இதை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அது அது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டி இருந்தால் டெஃபினட்டாக கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் இட். பட் பணம் வரணும். இதெல்லாம் ஒரு இன்டென்ஷன். தென் யூ நீட் டு கம் யூ நீட் டு அட்ராக்ட் த சாவரின் ஃபண்ட் ஹேட் டு இன்வெஸ்ட் அண்ட் தென் தட். ஸோ இட் டேக்ஸ் அ லாக் டைம். இது ஒரு டைரக்ஷன் தானே தவிர இது நாளைக்கே கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகுதுன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். we'll have to wait for that time. Sir, எந்த ஒரு பட்ஜெட்லையுமே வந்து ஒரு பாமர மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து வருமான வரி உச்சக்கட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் ரொம்ப மிக்க அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கூட அதை வந்து 4 ஸ்லாபாக இருந்தது வந்து 7 ஸ்லாபாக ஆக்கி 10, 15, 15 எடுத்துன்னு போய் ஒரு சிம்பிளிஃபைடு டேக்ஸ்ன்றதை கொஞ்சம் குழப்பமாக பண்ண மாதிரி இல்லையா? இல்லையா, அதுதானே அவங்க சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கிறாங்களே, எக்ஸம்ஷன்லாம் 80, 90 எக்ஸம்ஷன்லாம் சுருக்கி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லாப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது தொலைக்காட்சியில் அதை பற்றி விரிவாக கூட நிதியமைச்சர் பேசினாங்க. அதனால் இது வந்து ஏழை நடுத்தர வர்க்கத்துக்கான பட்ஜெட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க, அதே மாதிரியும் கூட டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் நான் கொஞ்சம் திரு கோபாலன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் கூட நான் சொல்லணும்னு கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரை அமல்படுத்தினீர்களா அப்படின்னு கேட்குறாரு. எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரை எப்போ வந்தது? யார் போட்டது? அந்த கமிட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணது. பரிந்துரை எப்போ கொடுத்தது? அப்பயே கொடுத்துட்டாங்க. எப்போ? 2004லேயே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. எப்போ வேணால் எம்எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? இன்றைக்கி எங்களை கேட்குறாங்கல்ல, பண்ண வேண்டிய இடத்துல இருந்து 5 வருஷத்தை கோட்டை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சி அவங்க ஆட்சி இன்றைக்கி எங்களை கேட்குறாங்க. நீங்கள் பண்ணி இன்ஃபேக்ட் நாங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி போன பட்ஜெட்லேயே பாருங்கள், அதை அனௌன்ஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தப்பட்டது எங்களால். நீங்கள் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்க ஒன்று. இன்னொன்று, ஜிடிபி கணக்கை மாற்றிட்டாங்க. அதெல்லாம் மாற்றாம இருந்தால் இன்னும் கூட கம்மியாக போயிடுங்கிறார் திரு கோபண்ணா அவர்கள். மூத்த தலை அது ஒரு அரசியல்வாதி, அவருக்கு தெரியாமல் இல்லை. ஜிடிபி கால்குலேஷன்ஸை ஐஎம்எஃப்பும் சரி வேர்ல்டு பேங்க்கும் சரி என்ன சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஜிடிபி கால்குலேஷன்ஸை மாற்றுங்கன்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிறது சரி. நீங்கள் 90s பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் பெருசு இல்லை, அது வந்து ஒரு ப்ராடக்டாக பெருசாக இல்லை. இப்போ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நீங்கள் நிதியமைச்சர் சொல்லும்பொழுது எதிர்கட்சிகள்லாம் நக்கல் அடித்தாங்க. இந்த யூபர், ஓலா, அப்புறம் இந்த நம்ம ஊரில் இந்த ஸ்வகிலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ப்ராடக்ட் தானேங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வருது, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும்ல இப்போ ஜிடிபியில். அதனால தான் என்ன சொன்னாங்க, வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் நீங்கள் 5 இயர்ஸ் ஒரு தடவை கால்குலேஷன்ஸ் மெத்தடை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படை நாம் ஒன்றும் மாற்றலை, அவருக்கும் தெரியும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெருசாக பாதிப்பு உள்ள அப்படிங்கிறார். இப்போ மாருதி, இது கொஞ்சம் ஒரு 10, 20 நாளைக்கு முன்னாடியே செய்திகள் வந்தது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரிவைவ் ஆகிட்டு இருக்கு. மஹேந்திராவும் சரி மாருதியும் சரி இன்னைக்கு எந்த அளவுக்கு அது கியா மோட்டார்ஸ் அவங்க ஒரு நாளைக்கு 650, நாங்கள் சாதாரண 100 கார் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல 650 கார் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பேசிகிட்டு இருக்க முடியாது. நம்ம மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது சொன்னார், விமானம் முக்கியமான விவசாயிகளுக்கு விமானம் ஓட்டல அவங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரெயினும் விமானமும் இன்டர்நேஷ்னல் இங்கே இருக்கிறவங்க லோக்கல் மார்க்கெட்டில் கூட விற்கணும்னு அவசியம். அவங்க நினச்சா வெளிநாட்டு கூட கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான விமானம் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாமே தானே இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் இல்லைங்க. நீங்கள் இதுலேயே வந்துருக்கு, நீங்கள் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது, பாதுகாக்க அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, விவசாயிகள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து வேர் ஹவுஸே கிடையாது. இப்போ வேர் ஹவுஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வேர் ஹவுஸ் கோல்ட் ஸ்டோரேஜுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கு. 2-3 பட்ஜெட்டில் சொல்லியிருக்கோம், இப்பவும் சொல்லியிருக்கோம். கல்டிவேஷன் எஃபிஷியன்சியாக இம்ப்ரூவ் பண்ணி பின்ன நீங்கள் ஆமாங்க, இப்போ அழுகுகின்ற பொருள்கள் இருந்ததுன்னா இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி மாத்திரம் என்ன ஆக போகுது? அதுக்கான அதை பாதுகாத்து பதப்படுத்துறதுக்கோ பாதுகாத்துக்கிறதுக்கோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இருக்கணும் இல்ல? அதுதான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முக்கியமானது வந்து வாட்டர் இல்லையா? அந்த வாட்டர் ப்ராப்ளம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏன் வாட்டர் ப்ராப்ளம் பத்தி சொல்லல? இல்ல எஃபிஷியன்சிக்கு கோரிலேட் ஆகிற மாதிரி ஏன் இல்லை? நீங்க பாருங்க, இதுக்கு ஒவ்வொரு இதுலயும் தனியாவே சொல்லியிருக்கிறாங்க. நாம வந்து ஒவ்வொரு நீங்க கங்காலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை ப்யூரிஃபை பண்றது மாத்திரம் இல்லை, அது விவசாயத்துக்கு கூட எப்படி பயன்படுத்தணுங்கிறது அளவுக்கு கூட நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இரிகேஷனுக்காகவும் சானிடேஷனுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணி அலோகேஷன்ஸ் ஃபண்ட் அலோகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இவர் சொன்ன விஷயத்தை இது பண்ணிடுறேன், அது டைவெர்ட் ஆகிடும். அண்ணன் சொல்கிறாரு விமானம் முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. விமானம் இதுக்காகத்தான், பொருட்களை வெளிநாடுகளில் கூட விற்கிற அளவுக்கு. இன்னொன்று, நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாதிரி பெல்ட்டில் இருக்கிற இடத்துல போய் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவீங்களான்னு கேட்குறாரு. மரியாதைக்குரிய திரு இளங்கோவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், 169 எண்ணெய் கிணறுகள் புவனகிரிலேருந்து ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கும் இருக்குது. ஓஎன்ஜிசி இந்த கிணறுகள்லாம் இப்போ ஆரம்பிச்சது நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இல்லை. ஹைட்ரோ கார்பன்ஸ் அந்த நெடுவாசல் கொண்டு வந்தது காங்க அதுக்கு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகளோட அழிக்க தான் பேசினா நீங்கள் ஏங்க அப்போ துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார் போட்டிங்கல்ல? அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு தான் பண்ணோம், இதுக்கு பண்ணலாம்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கும் 30-40 வருஷமாக புவனகிரிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 169 எண்ணெய் கிணறுகள் இருக்குது. அது மூலமாக பெட்ரோல் கிடைக்குது, இது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது, அதே மாதிரி எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் என்ன பண்ண மூட போகிறீங்களா? இப்போ அந்த கேள்வியை வச்சுருக்கீங்க, நம்ம அதை ஓப்பனாக சட்ட கேட்போம். சார், அக்ரிகல்ச்சுரல் அப்படின்றது வந்து ஒரு எல்லா பட்ஜெட்லையுமே வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஊக்கமான ஸ்டடி இன் இந்தியா அது மாதிரியான இதை கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஏன்னா 2030 வந்து 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷனாக வரப்போகுது. அவங்க அனைவரையும் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆன்லைன் கோர்சஸ்லாம் வரணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2014-15 வந்து 6.15% பட்ஜெட் மொத்தத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. 2014-15 2017-18 அது 3.71% குறைந்திருக்கு. கல்விக்கே ஒதுக்கீடை குறைச்சிருக்காங்க. இப்போது இந்த வருஷம் மறுபடியும் வந்து கூடுதலாக கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதாவது இப்போ கல்வி வந்து வணிகமயம் ஆகிட்டு வருது. இவங்க வந்து அரசு தான் அந்த கல்வி, சுகாதாரம் இது போன்ற துறைகளில் கவனம் செலுத்து. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்மிட் ஆகும்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அந்நிய முதலீடு வந்தால் கூட சில இதை வந்து இப்போ ரயில்வே இருக்குது, அது தனியார் மயமாக்குவான்னு முயற்சி. இப்போ வந்து 151 ரயில் வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படாத ஒன்று. ரயில்வே வந்து பொதுத்துறையினுடைய மிகப்பெரிய சொத்து. அது அதை வந்து நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட வந்த ஒரு துறை. அதை வந்து தனியார் மயமாக்குறது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போது வந்து எல்ஐசி இருக்குது. அது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அது கட்டமைத்தார். ஒரு பொதுத்துறை நிறுவனம், மக்களுக்கு பயன் தருகிற ஒரு ஆயுள் காப்பீட்டு கழகம். அது அந்த கழகத்தை போய் இன்றைக்கி அதனுடைய பங்குகளை தனியாருக்கு விற்குன்னு சொல்லி தனியாரையை கொண்டு வந்து எதில் தனியாரை நீங்கள் ஊக்கப்படுத்தணுமோ அதில் பண்ணுங்கள். இதிலெல்லாம் வந்து அவசியமே இல்லை. இது அவசியமில்லாத துறைகளில் ரயில்வே துறை. எனக்கு இதில் சில கேள்விகள் இருக்குது. இந்த எல்ஐசிஐ தனியார் ஆக்குறதுக்கு இதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதையும் அவர்கிட்ட கேட்டுருவோம். அதுக்கு வாங்கிடுவோம். அவர் சொன்னது இந்த எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நாங்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க பிஜேபி. இது வந்து சந்தையை பாதிக்கும், இந்த விலை நிர்ணயம் நாங்கள் செஞ்சால், அதனால் இதை நாங்கள் செய்ய முடியாதுன்னு அஃபிடவிட் அவங்க ஃபைல் பண்ணாங்க. அந்த கொள்கைக்கு எதிராக தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு நாடு முழுவதும் அந்த கோரிக்கை விவசாயிகள் மத்தியில் கடுமையாக எழுந்தப்போ அதை திருப்தி செய்கிறதுக்கு வெறும் அறிவிப்பு தான். அதுக்கான நிதி ஒதுக்கீட்டெல்லாம் எதுவும் செய்யலை. இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றோன்னு சொன்னாங்களே தவிர இன்றைக்கி சந்தையில் என்ன நிலவரம் தெரியுங்களா? எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை செய்த விவசாய விளைபொருள் விலையை விட சந்தையில் வந்து விலை குறைவாக விற்கப்படுகிறது. நண்பர் டிகேஎஸ் அவங்க சொன்னாங்க, தமிழகத்தில் உழவர் சந்தை மிக சிறப்பாக திமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்டது. உழவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உற்பத்தி செய்த பொருளை அங்கே போய் வைப்பாங்க. அங்கே சந்தையில் போட்டியின் காரணமாக விலை அதிகமாக விற்று விவசாயிகள் மாலையில் பணத்தோடு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. உரிய விலை கிடைத்தது. அதனால் அப்போல்லாம் ரெகுலேட்டட் ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு இந்த நகரங்களில் திண்டிவனம், விழுப்புரம், பன்ரொட்டி, வேர்க்கடலையை விற்கிறதுக்கு, நெல்லை விற்கிறதுக்கு இதெல்லாம் அரசே நடத்தியாச்சு. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசு என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும், பல உழவர் சந்தைகளை உருவாக்கணும். நீங்கள் என்ன பண்ணால் அந்த சந்தையை வந்து ஒருங்கிணைத்து விவசாயிகள் கொண்டு வந்து பொருளை வைப்பாங்க. குடோன் வசதி, அதுக்கு ஷெல்டர் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க விற்றுட்டு மாலையில் பணத்தை வாங்கிட்டு போவாங்க, வியாபாரிகள் வாங்குவாங்க. சந்தையை நீங்கள் உருவாக்கணும். விவசாயிகள் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு பாஜக அரசு என்ன செய்தது? அதுதான் எங்கள் கேள்வி. ஒரு நிமிஷம், என்ன செய்ததுன்னு கேட்குறாரு. இப்போ உழவர் சந்தை இல்லாத காரணம் நாங்கள் எப்படி எங்களை ப்ளேம் பண்ண முடியுங்க? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஈ மண்டிலாம் இன்னைக்கு ஒரு விவசாயி தன்னை ஊரில் பக்கத்து ஊரில் போய் உட்காந்து விவசாயம் பண்ண கூட இல்லை. ஈ மண்டி மூலமாக உலகம் முழுக்க விற்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி நான் கொண்டு வந்துருக்கோம். நான் கொண்டு வந்திருக்கிறோம் அதை. அதனால் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறது நியாயம் இல்லை. இன்னொன்று, எங்களை நீங்கள் குற்றம் சாட்டிங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததில்ல. 5 வருஷம் வாய்ப்பு இருந்த அப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரை ஏன் நிறைவேற்றலை? நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம், நீங்கள் கிடப்பில் போட்டிங்க. முக்கியமாக இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம பாக்குறது வந்து இன்னைக்கு ராமதாஸ் சார் கூட ட்வீட் பண்ணியிருக்காங்க, பொன்முட்டையிடம் வார்த்தை அறுப்பதா அப்படின்னு கேட்டு எல்ஐசியை வந்து நல்லா லாபமா இருக்கிற எல்ஐசியை வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க. இது எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே ஒரு அரசாங்கம் வந்து ஹோட்டல் நடத்துறேன் இது நடத்துறேன் அதெல்லாம் நடத்த தேவையில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்கள் வந்து அரசாங்கம் ஃபாரின் அஃபேர்ஸு அதே போல் மிலிட்ரி ஆர்மி அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தா போகிறோம். நீங்கள் அரசாங்கம் வந்து எல்லா தொழிலும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்த கவர்மெண்ட்டோட பாலிசியும் அது. இப்போது நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் நரசிம்மராவ் அப்படின்னு சொன்னால் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நரசிம்மராவ் காலத்தில் தான் அந்த பொருளாதார நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தார். இப்போ காங்கிரஸ் என்ன அதோட காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன இதில்? இந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய 10 ஆண்டு காலத்தில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலையா? நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்னு சொல்லுங்கள். எத்தனையோ இன்ஃபேக்ட் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணாமல் பண்ணுறது ஒன்று. நான் அந்த மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி அழிச்சதெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு பெயில் அவுட் சிச்சுவேஷன் மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து ஒரு லாபகரமா இருந்த ஒரு இல்லைங்க. லாபம் இல்லைங்கிறது இல்லைங்க. நீங்கள் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நிறையா உள்கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் பெருக்கணும். எங்கேருந்து கொண்டு வருவீங்க? இன்ஃபேக்ட் எல்ஐசியை முழுமுதமாக அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறேன்லாம் சொல்லலை. ஒரு போர்ஷன், அந்த ஒரு போர்ஷனுங்கிறதே பல லட்சம் கோடி அரசுக்கு கிடைக்கும். அது மூலமாக நம்ம வந்து உள்கட்டமைப்பு விஷயங்களை கொண்டு வர முடியும். இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் எங்கேருந்து பணத்தை இது பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படியும் இருக்குல்ல. அதனால் நல்ல நோக்கத்தோடு தான் அது இருக்கே தவிர முழுமுதமாக எல்ஐசியை மொத்தமே டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது மொத்தமே தனியார் கொண்டு வரணுங்கிற எண்ணம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஒரு சின்ன இது சொன்னார், 150 இல்லை 1150 ட்ரெயின் பிபிபி மோடில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் எல்லாரும் இன்வால்வ் பண்ணி கொண்டு வர்றது ஒன்றும் தவறு இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் என்ன தப்பு இருக்குது? 150 ஆமாம், நீங்கள் 150 ட்ரெயின் நீங்கள் 1000. ஆமாம் இல்லை இளங்கோவன் சார், எல்ஐசியோட தனியாக பண்ணுறது வந்து வேலைவாய்ப்பை உயர்த்தும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு என்று இன்னைக்கு வந்து எல்ஐசி இல்லாமல் ஆயுள் காப்பீட்டு இருக்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் மக்கள் எல்ஐசியை நாடி போகிறார்கள். பல நிறுவனங்கள் பல சலுகைகளை சொல்கிறார்கள். ஆயுள் காப்பீட்டு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு, பென்ஷன் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி எல்ஐசிக்கு போகிறாங்க. இப்போ எல்ஐசி தனியார் மயமாகிட்டால் இது மற்ற தனியார் நிறுவனம் மாதிரி தான் இருக்கும் சார். நீங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை இல்லைன்ட்டு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து இது திமுக மாநில சுயாட்சி கேட்குறேன், கட்சியை சேர்ந்தவன். நீங்கள் எங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை வாங்கி தனியார்த்தை ஏன் கொடுக்குறீங்க? மாநிலங்கள்கிட்ட இருக்க எங்களுக்கு நீங்கள் அந்த மூளை மட்டும் பார்த்துக்கோங்க. அது எங்கள் கோரிக்கையை அவர் சொல்லிட்டாரு. பாதுகாப்பு, வெளியுறவு, உள்நாட்டு பாதுகாப்பை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் மாநிலங்கள்கிட்ட கொடுங்க. மாநிலங்கள் சிறப்பாக நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இன்கம் டேக்ஸ், குறிப்பாக இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சேவிங்ஸுக்கு கொடுத்த அந்த எக்ஸம்ஷனை எடுத்துட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு வருவாய் எது? பெரிய பணங்கிறது பொதுமக்களுடைய சேமிப்பு, சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5 லட்சம் ரூபா வரைக்கும் வரி விலக்குங்கிறாங்க, வரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 லட்சம் ரூபா பெரும்பாலும் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்கன்னு பார்த்தீங்கனாலே மொத்த மக்கள் தொகையில் ஒரு 7-8% பேர் தான் கட்டுறாங்க. மற்றவங்களாம் வருமான வரி கட்டுற அளவுக்கு கூட சம்பளம் வாய்ப்பு இல்லாதவர்கள். இதில் 2 முறை இதை வேணால் பின்பற்றிக்கலாம், அதை வேணால் ஒரு அரசாங்கத்துக்கு தெளிவான திட்டமிடுதல் இல்லை என்பது. இந்த 2ல நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிற அவங்க சொல்கிறாங்க, அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இந்த முறையை மாற்றி அந்த முறையை அறிவிங்க. எதுக்கு அந்த முறையை வேணால் ஃபாலோ பண்ணுங்க அல்லது இந்த முறையை வேணால் ஃபாலோ பண்ணுங்கிறது தேவையில்லை. இது குறிப்பாக இதனால் என்னென்னா பொது தனிநபர் சேமிப்புங்கிறது இல்லாமல் குறைஞ்சி போகும். அரசாங்கத்துக்கு தேவையான நேரத்தில் நிதி, அவங்க வேறு முதலீட்டில் செய்கிறதுக்கு நிதி கிடைக்காது. இப்போ இவங்க சொல்லியிருக்க பல திட்டங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இதில் இது அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தால் நாடாளுமன்றம் அனுமதித்த திட்டத்திற்கு செலவு செய்ய வேண்டும். இப்போ நாடாளுமன்றம் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய அதிகார நாடாளுமன்றத்துக்கு கிடையாது, அது செய்யாது. ஆனால் பிபிபி மோடு வந்து ஒரு பாலிசி, அது பிரசிடென்ட்ஸ் அட்ரஸில் சொல்லியிருக்கலாம், பட்ஜெட்டில் சொல்கிற விஷயம் இல்லை. பிபிபி மோடுனால கவர்மெண்டோட பிபிபி மோடுனால பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்டு நீங்கள் மத்திய தொகுப்பில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்கு அனுமதி தருதே தவிர இந்த மாதிரி பிபிபி மோடு திட்டங்களுக்கு அனுமதி தர்ற வேலை கிடையாது. அதுக்கு அந்தந்த மினிஸ்ட்ரி தனியாக பில் கொண்டு வரணும், அது பட்ஜெட் சமாச்சாரம் கிடையாது. ஒன்று இவங்க சொன்ன எல்லாம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். தமிழ்நாட்டில் 76 வரைக்கும் பிஎஸ்சி படிக்கிற கிராஜுவேஷன் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க. மதிய உணவு இருந்துச்சு, இங்கே பல தொழிற்சாலைகள் இருந்துச்சு, பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு வளர்ச்சி தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது என்பது எங்களுக்கு தெரியும். சில மாநிலங்களில் அந்த வளர்ச்சி இல்லை. அந்த மாநிலங்களில் அந்த வளர்ச்சியை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு செய்யலாம். ஆனால் மாநில அரசின் அதிகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை தனியாருக்கு விடுவது என்பது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான வழிமுறை நடவடிக்கை இல்லை. இந்த ஜிடிபியை நான் எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறார் ஜிடிபிங்கிறது இன்றைக்கி மாறிக்கிட்டு வருது. பல குறியீடுகள் ஜிடிபியை வச்சு பொருளாதாரத்தை கணக்கிடுகிற முறைங்கிறது இப்போ வந்து அப்சலேட் ஆகிடுச்சின்னு கூட சொல்லுவேன். ஜிடிபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உண்மையிலே மக்கள் இன்றைக்கி டொமஸ்டிக் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சுங்கிறதுக்கு ஜிடிபிக்கும் சம்பந்தம் இல்லை. என்னது சொல்லுது டொமஸ்டிக் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சு. இது வந்து ஜிடிபியை பார்த்துக்கிட்டு நம்ம இதை பேச முடியாது. இது ஏன் குறைஞ்சதுன்னு பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தும். மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கிற அரசாக இது இருக்கிறதுங்கிறாரு. அண்ணனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 32% இந்த வந்து நிதி தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்குறது. இப்போ 42 ஆகிருக்கு. இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த 42% இன்றைக்கி மாநிலங்களுக்கு நிதி ஆதாரம் சென்ட்ரல்லேருந்து போகுது. ஒன்று இன்னொன்று, இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க, மாநிலம் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் பார்த்துக்கிறோன்னா அப்போ மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுத்துச்சு. இப்போ எப்படி அதிகாரத்தெல்லாம் குவிக்குது மத்திய அரசாங்கமே பார்த்து கொள்கிறது குற்றச்சாட்டு, எப்படி அபாண்டமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். இதில் அபாண்டம் இல்லை. இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் வந்துச்சு, வருவாய் சென்ட்ரல் ஆக்ட், அதில் வந்து ரெவென்யூ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்துச்சு, இப்போ எல்லாரும் சேர்ந்து உட்கார்றாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் வரி விதிப்புங்கிறது ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலம் வரி விதிக்கும் போது அதில் ஒரு ரேஷனல் இருக்கும். இந்த பொருளுக்கு நாம் உற்பத்தி அதிகமாக செய்கிறோம், இதுக்கு வரியை குறைவாக விட்டால் விற்பனை நிறையா இருக்கும், இதெல்லாம் அந்த மாநிலத்துக்கு தான் தெரியும். இப்போ மத்திய பிரதேசத்தில் அந்த பீடி சுற்றுறாங்கள்ல அந்த இலை கிடைக்கும், அது நிறைய மத்திய பிரதேசத்தில் விளையுது. அவங்க அதுக்கு வரியை குறைச்சி கூட விற்பாங்க. அந்தந்த மாநில அரசு தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருள் என்ன. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைலில் நாம் ஒரு 2% அதிகமாக வரி போட்டு விற்கலாம், அதனால லாபம் கிடைக்கும். இந்த முறை மாறி மத்திய அரசுக்கு போனதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு யூனிஃபைடு ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசி இருக்கு இல்லையா, இதுக்கு வேண்டியது இல்லைங்கிறேன்னா. ஒரு நாட்டில் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு யூனிஃபைடு ஸ்ட்ரக்சர் பாலிசி இல்லாமல் 70 வருஷம் இந்த நாடு சர்வைவ் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆயிருக்கு. ஜிஎஸ்டிக்கு அப்போஸ் பண்ணி வெளியில் வந்து அதை எதிர்த்தது அண்ணா திமுக கூட இல்லை. திமுக நாங்கள் எதிர்த்தோம். இப்போ இது வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது அண்ணா திமுக தான். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணது, அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லா அமைச்சரும் மாநில நிதி அமைச்சரும் இருக்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தப்பாக சொல்கிறாரு, ஜிஎஸ்டியில் அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க, நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டோம், அதான் வித்தியாசம். திரு கே டி ஜெகநாதன் அவர்களிடம், அதாவது இந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கார்பரேட் டாக்ஸ் 25% பே பண்ணிட்டு இருந்தாங்க. அது தவிர்த்து இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஹேர்டலாக இருந்தது. அதை வந்து இந்த ரிமூவ் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்குமான்னு இப்படி பார்க்கலாம். இல்லை, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் நாட் ஜஸ்ட் தி ஃபாரினர்கள், கம்பெனிஸ் வந்து when they give the dividend அந்த டேக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை எடுத்துகிறாங்க. இது வந்து ஒரு பர்செப்ஷன் தான், அங்கேருந்து இப்போ ஷிஃப்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் வந்து நான் டிவிடெண்ட் ஒருத்தர் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து 30% கார்பரேட் டாக்ஸ், அதை தவிர்த்து 20% டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதை தவிர்த்து வந்து போன பட்ஜெட்டில் வந்து 10 லட்சத்துக்கு மேலே இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் வந்ததுன்னா அதுவும் டாக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு 3 டாக்ஸ் இருந்தது. அது இப்போ அது வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட 70% இருந்தது. அதான் அதை அபாலிஷ் பண்ணேன். பட் தி ஓனர்ஸ் ஆஃப் பேயிங் தி டிவிடெண்ட் டாக்ஸ் இஸ் வித் தி இன்வெஸ்டர். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் பே பண்ணுவேன், 40% பே பண்ணுவோம். பட் கம்பெனி பே பண்ணும்போது இப்போ நான் பே பண்ண போகிறேன். பட் இது என்னன்னாக்கா இது வந்து பர்செப்ஷன். நவ் தி கம்பெனிஸ் கேன் ஜஸ்ட் இஷ்யூ தி டிவிடெண்ட்ஸ் வித்வுட் பாதரிங் அபவுட் தி டாக்ஸேஷன். ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிடுவோம். அவங்க அதனால கன்சம்ஷன் பூஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகணும். They can invest more into that. அதனால அந்த டேக்ஸில் போகிறது இல்லையா, அந்த அந்த டேக்ஸ் வந்து they can use it for other investments. That's it. இதெல்லாம் எல்லாம் இன்டைரக்ட் தான், டைரெக்டாக கன்சம்ஷன் எப்படி இன்வால்வ். ஸோ தட் ஒன்று பர்செப்ஷன், என்கிட்ட பைசா கம்மியாக இருக்குது இப்போது, இப்போ பைசா ஜாஸ்தியாக இருக்குது, now I can invest, I can do that. When you invest, activity will be more and consumption will pick up. அப்படி தான் வரும். இல்லை, இப்போ நண்பர் ராகவன் வந்து மாநில உரிமை பற்றி மத்திய அரசு பறிக்கலை அப்படின்னு சொன்னார். இப்போ காஷ்மீர் மாநிலம் இருக்குது, அங்கே சட்டசபையை கழிச்சிட்டு அந்த மாநிலத்தை மூன்றாக பிரித்தார்கள். மாநில மக்களை கேட்கவே இல்லை, சட்டசபையே கழிச்சிட்டாங்க. இவர்கள் நினைத்தால் எந்த மாநிலத்தையும் பிரிக்க முடியும். அது ஒரு நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் இதை விட ஒரு மாநில பறிப்பு, டெமோக்ரஸின்றது மாநில பறிப்பு. இல்லை இல்லை, மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. இப்போ தமிழ்நாடு இருக்குது, நீங்கள் நினைச்சா பிரிச்சுருவீங்களா? காஷ்மீர் பிரித்த மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டையும் பிரிப்பீங்களா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு அப்படி தான் பண்ணணும். இல்லை இல்லை, நீங்கள் அதற்கெல்லாம் மாநிலங்களை கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி மோடி நிறைய பேசுகிறார். எங்கே இருக்குது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்? அந்த சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்க வேணாமா? ஒரு மாநிலத்தை பிரிக்கிறப்போ குறைந்தபட்சம் அந்த சட்டமன்றத்தினுடைய கருத்தையும் கேட்கலை. முதலமைச்சர்களெல்லாம் சிறையில் அடித்து நான் இவ்வளோ நாட்களாக அடைக்க என்ன எங்கே அந்த மக்களே வெளியில் பேச முடியாமல் சிறைக்காவல். ஒரு சின்ன குறுக்கீடு இதில் தான், அது சம்மந்தமாக இவங்களே கடைசி ஆட்சி வந்து இவங்க இருந்த ஆட்சி, அந்த ஆட்சியில் கூட இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை அவங்க போடல. இவங்க கூட்டணி ஆட்சி, இப்போ பிடிபியும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சி இருந்தது. நான் எந்த நியாயமும் இல்லாமல் அந்த மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இன்னைக்கு சிறையில் தான் இருக்காங்க. எந்த உரிமையும் கிடையாது. எந்த இது மாதிரி 1 கோடி இது மாதிரி நெருக்கடி நிலையில் கூட வந்து இதை பேசுவாங்க, நிறைய கொடுமை நடந்ததா. இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளி உலக தொடர்பு கிடையாது, செல்பேசி தொடர்பு கிடையாது, இணையதள வசதி கிடையாது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காரணம் என்ன தெரியுங்களா? 283, 303 ஆனதுனுடைய விளைவு. இப்போ குடியுரிமையை பறிக்கிற சட்டம். ஆக பல நிலைகளில் மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுறாங்க. ஒன்று இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் என்பது பாஜகவினுடைய கொள்கையாக இருக்குமான்னு தெரியாது. அவங்க வந்து அம்பானி அதானியை தான் வளர்க்குறாங்க. அவர்கள் சொத்து மதிப்பு பல மடங்கு கூடியிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த 4 வருஷங்களில் 1% பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு 57% 73% உயர்ந்திருக்கு. இன்றைக்கி வந்து இந்த இவர்களுடைய கொள்கையின் காரணமாக இந்த கார்ப்பரேட் நிறுவன ஆதரவு அரசாக இருக்கிற காரணத்தினால கார்ப்பரேட்டுகளுடைய சொத்து மதிப்பு 1% பணக்காரர்கள் 73% வெல்த் ஆஃப் த நேஷனை கையில் வச்சிருக்கிறது. அதன் மூலமாக எலக்ட்ரல் பாண்டு 98% எலக்ட்ரல் பாண்ட் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுத்த நிதி அதை வந்து சட்டப்பூர்வமாகவே அருண்ஜேட்லி அதை கொண்டு வந்து எலக்ட்ரல் பாண்டில் இவங்க நிதியை பெற்றிருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒருத்தரும் எந்த நிறுவனமும் எங்களுக்கு நிதி கொடுப்பதில்லை. ஆக இந்த மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கார்ப்பரேட் ஆதரவு அரசு என்பதை நிர்மலா சீதாராமன் நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயனில்லை, வேலை வாய்ப்பில்லை, உற்பத்தி பெருக்கல. 2.85 லட்சம் அலோகேஷன். அதெல்லாம் கட்டமைப்பு. நீங்கள் அதெல்லாம் என்னென்னா கட்டமைப்பு, அந்த விமானம் விடுறன்றீங்க, ட்ரெயின் விடுறன்றீங்க. நாங்கள் அதை கேட்கல. விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு என்ன வழி? கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி, அதற்குரிய நிதியை நீங்கள் வந்து சரியாக கொடுக்கலன்னு மாநிலங்கள் நிறைய இன்னும் பேலன்ஸ் இருக்குது. கடந்த ஆண்டு நிதி முறையாக கொடுக்காதனால நிறைய அதில் பற்றாக்குறையில் பல, அதாவது மொத்தம் ஒரு வருஷத்தில் 100 நாள் வேலை கொடுக்கணும், 57 நாள் தான் கொடுத்துருக்கீங்க. மீதி 43 நாள் வேலை வாய்ப்பு இல்லை, பணம் கொடுக்கல, நிதி ஒதுக்கப்படலை. இது மாதிரி கிராமப்புற பொருளாதாரத்தை தயவு செய்து நிர்மலா சீதாராமன்லாம் கிராமங்களை போய் பார்க்கணும். கிராம மக்கள் எப்படி வாழறாங்க, வாழ்க்கை தரம் என்ன, அவருடைய இன்றைய நிலை என்ன, விவசாயிகள் உற்பத்தி செய்கிற விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்குதா, சந்தைக்கு போனால் அவங்க விலை உரிய விலை பெறுறாங்களா? ஒடுமையாக விவசாயிகளை போய் பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக ட்வீட் செய்ததற்கு பொழுது MSMEக்கும் ஹெல்த் கிரியேட் பண்ற மாதிரியும் அலோகேஷன் எதுவும் இல்லைன்னு. சிறு குறு தொழிலெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. திருப்பூர், சேலம் MSMEக்காக தனியாகவே ஒரு சாப்டர் இருந்து இன்னைக்கு MSMEக்கு என்னெல்லாம் செய்ய போறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த GSTல ஒரு பாதிப்பு கடுமையாக திருப்பூர்ல போய் பாருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பூர்ல அந்த எந்த தொழில் முனைவோரும் திருப்தியாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. சமீபத்தில் திருப்பூர் போகலன்னு நினைக்கிறேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா இருக்காங்களா? நீங்க போய் பாருங்க. என்ன சொல்றேன், ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பத்தி 6 மாசத்துக்கு முன்னாடி பேசினா போறோம். இப்ப ஆட்டோ இண்டஸ்ட்ரி மாறியும் மஹேந்திராவும் எங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்ல சொல்றேன், ஒரே ஒரு சொல்றேன். அது பழைய நோட்ஸ், பழைய நோட்ஸ் படிக்கிறீங்க இல்ல. அக்டோபர் 2009ல வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து இந்த 2019 2.17 மில்லியன் யூனிட்ஸ் was 12.8% lower than in the same month last year. படிக்கிறீங்க லாஸ்ட் இயர் 2.49 மில்லியன், இப்போ 2.17 மில்லியன். ஸ்லோ டவுன் இருந்தது. அது வந்து கண் கூடாக தெரிகிறதுங்க. நான் வந்து தனிப்பட்ட முறையில் நானே கூட ஒரு 7 வருஷமா இனோவா கார் வச்சிருக்கேன். புது வண்டி வாங்கணும்னா யோசிக்கிறேன், கட்டினா இஎம்ஐ கட்டணும், எதுக்கு இருக்கிற வண்டியே வச்சு போயிட்டு இருப்போம். அதே போல் எல்லாருமே ஃப்ரிட்ஜு வீட்டில் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸை விற்பனை இல்லை, தேக்க நிலை இருக்குது. என்னென்னா தள்ளி போடுறாங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் நீங்கள் காரை மாற்றிடுவீங்க அப்படின்னா தெரியல. அதாவதுங்க இவர் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் இது போகுது சில இருந்தாலும் காஷ்மீரை பற்றி பேசுகிறாரு. ஆர்டிகல் 3 சொல்லுது கான்ஸ்டிடியூஷனில் ஒரு மாநிலத்தை பிரிக்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் தானங்க சொன்னீங்க திரு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்பொழுது ஆர்டிகல் 370 டெம்பரவரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் சொன்னது யார்? பார்லிமெண்ட். அந்த புக்கில் அப்படி தானே இருக்குது கான்ஸ்டிடியூஷன். நீங்கள் தானே அப்படி கொண்டு வந்தீங்க. அண்டு மோரவர் எல்லா என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கு. எப்படி தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிச்சிங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பிரிக்கிற அதிகாரம் இருக்குது ஆர்டிகல் 3. அதை தானே பார்லிமெண்ட் செஞ்சது. இதுதான் பார்லிமெண்ட் இப்போ செஞ்சிருக்கு. நடந்தது இல்லை இல்லை, உங்களுடைய உங்களுடைய கைலாகாத்தனம், உங்கள் அரசாங்கத்துடைய கைலாகாத்தனம். அங்கே அத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மரணங்கள், கொலைகள் எல்லாம் நடந்த அப்புறம் பிரிச்சு விட்டீங்க. நாங்களும் தான் ஆட்சியில் இருந்தோம். வாஜ்பாய் பீரியட்ல 3 மாநிலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சத்தீஸ்கர் பிரிக்கப்பட்டது, ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டது, உத்தரகாண்ட் பிரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியல, ஆள தெரியல, அதனால அவ்வளோ பிரச்சனை நடந்தது. இப்போ அது ஒன்றும் இல்லை, அது ஒன்று இன்னும். அதனால நாங்க வந்து என்ன சொல்றோம், உண்மையிலேயே ஒரே ஒரு பட்ஜெட் அலோகேஷன் ஒரே ஒரு கேள்வி. காஷ்மீர் மாநிலத்தை பிரிச்ச மாதிரி எங்களால தெலுங்கானா ஆந்திராவை பிரிக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன். அதுல அது மாத்திரம் இவர் சொல்றது இல்லை, பெட்டியை திறக்கணும், சாவி என்கிட்ட, சாவி என்கிட்ட இல்லை, நான் உடைக்கிறது பெட்டியை திறக்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு நான் பெட்டியை உடைக்கக்கூடாது. அங்கே போய் சாவியை ஒழுங்காக முறையாக ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து உடைக்கணும். இந்த சாவிங்கிறது காஷ்மீர் அசம்பிளி பாஸ் பண்ண ரெசல்யூஷன். அந்த சாவியை வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த பெட்டியை உடைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் கேட்கலாம். ஆர்டிகல் 370 அப்ரகேஷன், ஆர்டிகல் 371 ஒரு மணி நேரம் பேசலாம். ஆர்டிகல் 371 பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன், இது சரியா தப்பா சொல்லுங்க. அந்த இடத்துல பார்லிமெண்ட் அது அசம்பிளி இல்லைன்னா அதனுடைய அதிகாரங்கள் கவர்னருக்கு போகும்னு அதுல இருக்கு. எல்லா இருக்கு அசம்பிளி இல்ல, அதிகாரம் அங்க ஏன் தேர்தல் நடத்தல? இல்ல ஒரு நிமிஷம், 6 மாசம் எக்ஸ்டென்ஷன். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கவர்னருடைய அதிகாரங்கள் இருக்கும்போது அங்க அசம்பிளி இல்லைன்னா கவர்னருக்கு அதிகாரம் அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகுது, பார்லிமெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, பார்லிமெண்ட் எலெக்ட் பண்ணுது. நீங்க ஆட்சியை கலைச்சிங்க. எலெக்ஷன் நடத்த வேண்டிய 6 மாசத்துல நடத்தல. 6 மாசத்துக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல வந்து எலெக்ஷன் நடந்தது, எக்ஸ்டென்ஷன் வாங்குங்க. காஷ்மீருக்கு அது புதுசா எலெக்ஷன் வைக்கல, பஞ்சாப்லயே நடந்தது எலெக்ஷன் வைக்கல. எலெக்ஷன் வச்சிருந்தா ஒரு அசம்பிளி எலெக்ட் ஆயிருக்கும், நீங்க கூட ஜெயிச்சு வந்திருக்கலாம், நீங்களே ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கலாம். எலெக்ஷன் இருந்தா அந்த மக்களுடைய எண்ணம் உங்களுடைய மாநிலமா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணுக்கு அசம்பிளி உண்டு, எலெக்ஷன் நடக்கதான் நடக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த பட்ஜெட்டான விவாதத்தை தொடங்குவோம். இப்போ இந்த ஜிஎஸ்டியானால் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டோட 40% வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு குறிப்பிடும் இல்லை. நீங்கள் ரெண்டாவது உங்களுடைய இந்த இது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். இந்த ஜனவரியில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.15 2 லட்சம் கோடி எதிர்பார்த்தது. 1.1 இல்லை, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் கவர்மெண்ட்ல இருக்கு 40 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் கோடி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இந்த முறை 1.15 இதான் ஃபர்ஸ்ட் டைமாவே ஜிஎஸ்டி எகனாமிக் சர்வேல குறிப்பிட்டிருங்க. 2017க்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாசம் தான் அதிகமா வந்திருக்கு. நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுது, கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். நாம் வந்து எல்லாமே இன்றைக்கே சரியாயிடும்னு சொல்லுது. நீங்கள் வந்து இது வந்து பெரிய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்டியும் சரி, டிமானிட்டைசேஷன் சரி, பல விஷயங்கள், கார்பரேட் இதெல்லாம் வரும். என்ன எக்கானமியில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க என்ன இல்லைங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணும். இது வந்து பட்ஜெட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஜிஎஸ்டி பற்றி பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. நான் இப்போ பாருங்க, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை நீங்கள் உடனடியாக எந்த எதிர்பார்க்க நேற்று IMF சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் குவார்டரில் பாருங்க இட் வில் கோ ஐ மீன் 6.5க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட டியூ டேட்டில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கூட இல்லைங்க. அதில் என்ன தப்புன்னு இருக்குங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தவறு இருக்கும்போது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த அதை நீங்கள் குற்றம் சொல்லுவீங்களா? இப்போ அதுதான் நீங்களே ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்சிங்க. பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் முன்னெல்லாம் ஒரு பட்ஜெட் வந்தால் இந்த பட்ஜெட்டில் பெட்ரோல் விலை ஏறுமா, டீசல் விலை ஏறுமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இப்போ வந்து கரெக்ட் ஸ்டெப்ஸ் உடனடியாக எடுக்கணும்னா உடனடியாக எடுக்கணும். அப்படி தான் கார்பரேட் டேக்ஸ் நாங்கள் முதலே சொன்னோம். நம்மள ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே கார்பரேட் டேக்ஸ் கம்மி. நீங்கள் வந்து 35% வச்சுருந்தா எந்த கம்பெனி உள்ளே வருவான், எப்படி வேலைவாய்ப்பு வரும்? குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால கார்பரேட் டேக்ஸ் நாங்கள் சொன்னோம் ரெடியூஸ் பண்ணோம். அது பட்ஜெட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடுவில் வந்து பிரைம் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க, நல்லது ஆதரிக்க வேண்டியது தானே. கார்பரேட் டேக்ஸ் கட் பண்ணதில் 1.45 லட்சம் கோடி அரசுக்கு இழப்பு. விவசாயிகள் வந்து ஒரு கடன் கூட கேட்குறோம் இல்லைன்னு சொல்லுங்க, வட்டி தள்ளலாம்ல. விவசாயிகளுடைய கடன் வட்டியை தள்ளலாம். அடுத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி ஷார்ட்ஃபால் இருக்கு பரேனம். அதே போல் ஸ்டேட்ஸு கொடுக்க வேண்டியது 1.5 லட்சம் கோடி ஷார்ட்ஃபால் தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன். இவங்க டார்கெட் வரல. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2018 செப்டம்பரில் 94,442 கோடி, 2019 செப்டம்பரில் 91,916. இப்போ ஜனவரியில் எவ்வளோ? ஜனவரி 2020 எவ்வளோ? இல்லை ஷார்ட்ஃபால் இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லுங்கள். பழைய நோட்ஸ் எடுத்துன்னு வந்துட்டீங்க தெரியும். இல்லை இல்லை நான் செப்டம்பர் 2019 இப்போ சொல்லுங்கண்ணே. இப்போ இன்னைக்கு வந்து இல்லை கலெக்ஷன் டெபிசிட் இருக்குது. அதை வந்து டெபிசிட் ஓவராலாக இயரில் ஒரு வருஷத்தில் தான் நான் சொல்கிறேன் 1,05,000 கோடி டெபிசிட் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயம் பேசிக்காக டேக்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு பொருளை விற்றாதான் டேக்ஸ் வரும். கன்சம்ஷன் டொமஸ்டிக் கன்சம்ஷன் குறைஞ்சு போச்சு. அதை பத்தி மகிழ்ச்சி டாக்ஸ் எங்கேருந்து வரும்? நீங்க எப்படி வரும்? முதல்ல வந்து நீங்க அரசாங்கம் கவனிக்க வேண்டியது இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது டிமாண்ட். இதுக்கான எந்த திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. இல்லை அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் ஒரு ரெமிடியல் மெஷரும் இல்லை. இன்னொன்று இப்போ அடுத்தது சேவிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி 2 விதமான இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. அப்போ அந்த ஸ்பெண்டிங் இங்கே இது இது பண்ணோம்ல, எது அது தனிநபருக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. அது எங்கே அது சேவிங்ஸ்? இல்லை ஒரு மக்களுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை எல்லா இண்டிவிஜுவல்ஸும் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கலை இல்லையா? ஸோ ஹவுசிங் லோன் இல்லாதவங்களுக்கு அது சேவிங்ஸ் தானே. அது இல்லை இல்லை அவங்க சேவிங்ஸ் எப்படி அவங்களுக்கு எக்ஸம்ஷன்? அது அந்த கணக்கிலே வராது, அந்த கணக்கிலே வராது. நான் LIC ப்ரீமியம் பாலிசி போடுறேன், ஹவுசிங் லோன் வாங்குறேன்னா அது சேவிங்ஸு. அது எனக்கு உதவ போகுது, பின்னால் உதவ போகுது. அதுதான் LICயில் இருந்தால் அரசாங்கம் அந்த பணத்தை ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து மறுபடியும் எடுக்கலாம். நான் செலவு பண்ணுறதுங்கிறது இல்லை, கவர்மெண்ட்டுக்கே அந்த சேவிங்ஸ் உதவ போகுது. இது 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 சார்பாக இப்போ ஒரு LIC லைஃப் இன்சூரன்ஸ் கன்வென்ஷனலாக ஒரு ஒரு பழைய ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கேட்டால் அது டெத்துக்கோசரம் பண்ணப்படுறது இல்லை. அது ஒரு சேவிங்காக தான் அவர் சொல்கிற மாதிரி போகிறோம். ஸோ LIC இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுன்னா அந்த சேவிங் ஆட்டிடியூட்னால தான் அது அவ்வளோ தூரம் வளர்ந்தது. இட்ஸ் நாட் லைக் யூனோ ஆஃப்டர் மை டெத் சம்படி வில் கெட் த மணி அப்படின்னு யாரும் அது போய் அந்த மாதிரி ஒரு இல்லை. இது இந்த அதாவது இப்போ ப்ரெஸ் ரிலீஸில் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு காரணம் ஒன்று வந்து சிம்பிளிஃபைடு டேக்ஸ் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க அவங்க. அது நீங்கள் எப்படி ரெண்டு இப்போ அவர் சொன்ன ஐடியா இஸ் சிம்பிளிஃபைடு பட் இந்த டூ ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்டும் போது காம்ப்ளிகேட்டட். அது ஷுட் ஐ பி இந்த ஓல்டு ஸ்ட்ரக்சர் நியூ ஸ்ட்ரக்சர் ரெண்டு பழைய ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது நிறைய டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஹவுசிங் அதெல்லாம். பட் நியூ ஸ்ட்ரக்சர் ப்ராபர்லி அஸ்யூம்ஸ் தட் வாட் அந்த மில்லேனியல்ஸ் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஹவுஸு பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மற்ற காரை பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஸ்பெண்ட் இட் ஸோ புட் மோர் மணி. அந்த கவர்மெண்ட் ஒரு விதத்தில் இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ATC இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நிறைய இப்போ ஒரு பாண்ட்ஸ்லையோ இதுலையோ வந்து போடுவாங்க. இப்போ இல்லாமல் டேக்ஸ் கன்செஷன் இருக்குன்னா அந்த பட் சேவிங் கல்ச்சர் காலி. அது கம்ப்ளீட்டாக வாட் இஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ சேவிங்ஸ் கல்ச்சர் இப்போ இந்தியா சேவிங்ஸ் தான் சார் ப்ரைமரியாக அதில் தான் நம்ம வளர்ந்தது. பட் ஆனால் நம்ம இப்போ முக்கியமான அம்சமாக இருக்கிற கன்செப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பைசா நான் வெளிலேருந்து கொண்டு வரேன்றோம். பட் முன்னாடி இப்போ உள்ளேருந்தே வந்தது. ஏன்னா இந்த சேவிங்ஸ் தான் போச்சு, லைஃப் இன்சூரன்ஸ் தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம். இல்லைங்க ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண பல பேர் வந்து இன்னைக்கு பல பொருட்களை வீட்டில் டிவியோ ஃப்ரிட்ஜோ எதாக இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்கல்ல. இது ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ஒரு பணம் இருக்குது, ஒரு ஏதாச்சும் ஒரு பிளட்ஜ் பண்ணணும்னா எல்ஐசி இருக்கு கொடுங்க, இதை வச்சுட்டு 10,000 ரூபா லோன் கொடுங்கன்னு வாங்கலாம்ல சார். அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்லாம் தான் US 64 யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா முன்னாடி இப்போ கவர்மெண்ட்டில் இருந்தோம். US 64 ஒரு சேவிங்ஸ் இதில் அது ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ்ட். அப்போ பிகாஸ் கவர்மெண்ட் சவரன் கேரண்டி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்டெப்ட் இன் அண்ட் ரெஸ்கியூ தட். அது எல்லா யாருக்கும் நஷ்டம் ஆகல, அதில் கவர்மெண்ட் சவரன் கேரண்டி இருந்தது. ஸோ எல்ஐசிலையோ இதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா சவரன் கேரண்டி இருக்குது. அதனால தான் நான் எல்லாருமே போகிறோம். எத்தனை பேர் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் போகிறோம்? பட் ஐம் கம்ஃபர்டபுள் வித் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சவரன் கேரண்டி இருக்குது. அது இல்லைன்னாக்கா தென் இட்ஸ் அன் இஷ்யூ. இந்த எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி இருக்குல்ல, அதில் வந்து சலுகை கோருபவர்கள் இதுக்கு வர முடியாது. கரெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தா பயன் எதுவுமே இருக்காது போல. இல்லை, நெட் ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன், இதனால் வர நஷ்டம் என்னென்னா இந்த சேவிங்ஸ் ஆட்டிடியூட் இல்லாமல் போகுதுங்கிறது தான் நஷ்டம். அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. தட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா வேர் யூ நீட் அ சேவிங். அது என்னன்னா கொஞ்சம் கஷ்டம். இது அடுத்து நம்ம முக்கியமாக வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்க வேண்டியது வந்து இந்த ஹெல்த் செக்டார் பற்றி சார். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் எல்லா ஸ்கீம்ஸும் நம்ம கொடுத்துருந்தா கூட இந்தியா மாரி உள்ள ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து 100% வந்து பப்ளிக் ஹெல்த் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்துக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2017-18 $5,270 கோடி, அதுக்கப்புறம் 18-19 அது கம்மியாகி 4,300 கோடி. ஸோ இது மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிற அலோகேஷன் வந்து எப்படி வந்து ஒரு டெவலப்பிங் எக்கானமிக்கு வந்து சூட் ஆகும்னு நீங்கள்? ஸோ மிஸ் சுந்தர் இங்கே பாருங்கள், 69,000 கோடி இந்த பட்ஜெட்டில் அலர்ட் ஆகிருக்கு. 69,000 கோடி ஃபார் ஹெல்த் கேர் இன்க்ளூசிவ் ஆஃப் 6,000 கோடி ஃபார் ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஆமாம், ஆயுஷ்மான் பாரத் வந்து இத்தனை நாளைக்கு ஆயுஷ்மான் பாரத்துங்கிற திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸே எல்லாருக்கும் இருந்தது. 10 கோடி குடும்பம், 50 கோடி பேரை நம்ம டார்கெட் பண்ணி இந்த ஆயுஷ்மான் பாரத் இப்போ 2 tier 3 tier சிட்டி இதுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது அது. அப்போது இப்போ ஜஸ்ட் அது நிறைய இவர் 2 பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அனௌன்ஸ் பண்ணார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு. 2 tier 3 tier சிட்டிஸ்க்கெலாம் கவர் ஆகுது. அதனால் ஹெல்த்து இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான். இன்றைக்கி டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க, நமக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்காங்கங்கிறதுனால தான் எல்லா மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளோட இப்போ வந்து இது வரப்போகுது. ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் கொண்டு வரும். சரி, இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் கொண்டு போகிற விஷயம். இத்தனால இதெல்லாம் செயலி 55 வருஷம் அவங்க இருந்தாங்க, எல்லாம் பேசுகிறாங்கல்ல. 55 வருஷம் இந்த நாட்டு ஆண்டவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் பற்றி எப்போ சிந்திச்சிங்களா? அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சோம். இப்போ நான் நமக்கு நரேந்திர மோடி கவர்மெண்ட் இந்த ஒரு வருஷத்தில் 12 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் சார். பொதுவாக ஒரே பதில், 72 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சது, அதில் 55 வருஷம் நாங்கள் ஆண்டோம். இங்கே இந்தியாவில் பார்க்குற வளர்ச்சி 54 வருஷம் ஆண்டா எங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லை, பிரைம் மினிஸ்டர் அதை சொல்லிருக்காரு. நிதி பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்ல எல்லா பிரைம் மினிஸ்டரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அடித்தளமிட்டவர்களே நாங்கள் இல்ல. இவர் கேக்குறாரு, இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாடுகள் பேசிக்கா ஹெல்த் கேர் அதை 2% பண்ணலையே. இல்ல, ஹெல்த்துக்கு நீங்க 2% தான் பண்றோம் தானே. இப்ப உங்களுடைய ஆட்சியில இருக்கும். இப்ப நாங்க 50 கோடி குடும்பங்கள், அது 50 கோடி நபர்கள் கொண்டு போறோம், 10 கோடி குடும்பம் கொண்டு போறோம். அமெரிக்கன் வெஸ்டர்ன் சொசைட்டியை இமிடேட் பண்றோம். அங்க நடக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொண்டோம். அங்க யூஎஸ்ல சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் உண்டு, ஃபுல்லா எஜுகேஷன் கவர்மெண்ட், ஹெல்த் கவர்மெண்ட். நம்ம ஏன் பண்ண முடியல? இல்ல, இப்ப அது ஹாஸ்பிடல் பிரைவேட் இவங்க ஹெல்த் இது இருக்க தனியா தான். நான் என்னோட சார்ஜ் தமிழ்நாட்டுல யார் தமிழ்நாட்டுல கலைஞர் காப்பீட்டு திட்டம் எப்ப வந்துச்சு? அதே இன்சூரன்ஸ் இருந்தாலும் அது வந்து எப்போ 76 வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு லெவல் ஆஃப் கிராஜுவேட்ஸ் எப்படி முடிஞ்சது? முடிவாக இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு இல்லாமல் ஒரு தனிநபரா கோப்பன் அவர்கள் இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு இந்த 3 விஷயம் பட்ஜெட்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது பண்ணுங்க. இல்லை, பொதுவாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அலோகேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1,03,000 கோடி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருக்கும், டிமாண்டு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஒன்றுமே நான் அறிவிப்புலாம் இருக்குது, இந்த அறிவிப்புகள் பலன் தரலை. இன்றைக்கி 5% வளர்ச்சின்றது அது மிகப்பெரிய பாதிப்பு. 1% ஜிடிபி குறைஞ்சாவே மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளெல்லாம் பாதிக்கும். அதனால தான் நாங்கள் கவலையோடு சொல்லுகிறோம், நீங்கள் வந்து உற்பத்தியை பெருக்குவதற்கு, வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு, விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து சில அறிவிப்புகள் பாசிட்டிவாக இருந்தாலும் அது வந்து விவசாயிகளுக்கு போய் அந்த பயன் சேரணும். நீங்கள் கட்டமைப்பு வசதிகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா விவசாயிகளுடைய வருமானம் பெருகாது. ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டேஷன் விவசாயிகளுக்கு எப்போ வரும்னா, மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், அது வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்கம், பெண்கள், தலித்துகள், ஆதிவாசிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அது கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றிய ஒரு திட்டம். அது அவங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை உருவாக்கின திட்டம். அது மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுங்கள். அதே போல் வந்து விவசாய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கணும். மானியங்கள் வந்து அதுக்குரிய மானியங்கள்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே மானியங்கள் நிறைய கொடுத்தோம். அதே போல் விவசாய கடன்களில் வந்து 7%னா அது 4% கொடுத்தோம். அது மாதிரி விஷயங்களில் நீங்கள் செய்யுங்க. உழவர் சந்தை மாதிரி ரெகுலர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் வந்து மத்திய அரசு நிதியுதவியோட மாநில அரசு செய்யணும். அதை செஞ்சால் தான் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும். ஜெகநாதன் சார், க்ளோசிங் ரீமார்க்ஸ் உங்களுடைய பார்வை. சார், இப்போ இந்த பட்ஜெட்டில் எந்த பட்ஜெட்டும் வருங்கால பட்ஜெட் வந்தாலும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ பட்ஜெட் இஸ் ஜஸ்ட் ஒரு இந்த பட்ஜெட்டோட முக்கியம் அந்த சேலஞ்சஸ் இருந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ப்ராசஸ் ஹேஸ் டு பி கண்டினியூ. வெதர் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும், டிஎம்கே இருந்தாலும், யாரும் அந்த ப்ராசஸ் ஹேஸ் டு கண்டினியூ. ஸோ இதில் சில ப்ராசஸ்லாம் இருக்கா பார்க்கணும். இருந்தாக்கா ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ பெரிய லெவலில் இவங்கெல்லாம் நிறையா பண்ணுவாங்கன்னா ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ப்ராசஸ்லாம் போட்டு எனேபிளர்லாம் அதில் எம்பெட் பண்ணாக்கா தட் ஷுட் ட்ரிகர் கன்சம்ப்ஷன், ட்ரிகர் ஆக்டிவிட்டி, ட்ரிகர் ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த எனேபிளர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு விஷயம் தேவையில்லாமல் நிர்மலா சீதாராமன் ஏன் குறிப்பிட்டாங்கன்னு தெரியல. சிந்துவெளி நாகரிகத்தில் சரஸ்வதி சிந்துவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இது என்ன அவசியம் ஏற்பட்டது? திடீர்னு அந்த சரஸ்வதி எங்கே வந்தாங்க? ஏன் அந்த சொல் க்ளோசிங் ரீமார்க்ஸ் அவர்கிட்ட ராகவன் சார்கிட்ட கேட்கும் போது அது கேட்போம். டி.கே.எஸ். இளங்கோவன் சார், உங்களுடைய கடைசியாக அந்த ஒன்றும் இல்லை, இவங்க பல திட்டங்களை, நல்ல திட்டங்களை, முதலீடுகளை வரவேற்க, வெளிநாட்டிலேருந்து கூடிய முதலீடுகளை வரவேற்பதற்கு, மேக் இன் இண்டியா திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் செஞ்சாலும் இந்த அட்மாஸ்பியர் சரியில்லை. அதாவது ஒரு குழப்பம் உள்ள நாட்டில், வேறு சில பிரச்சனைகளால் குழப்பம் உள்ள நாட்டில் முதலீடு செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். ஒரு அரசாங்கம் மக்களுடைய சமூக பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்கு நடத்த வேண்டும், அரசாங்கம் நடக்கணும். இவங்க வந்து வேறு சில திட்டங்களின் மூலம் இங்கே மதக்கலவரங்களையோ இனக்கலவரங்களையோ உருவாக்கிவிட்டு முதலீடுகள் வரும் என்று நினைத்தால் கட்டாயம் வராது. அதனால் அதுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஸ்கீம்ஸ் அறிவித்தாங்கன்னா அது பலன் தரும். இப்போதைக்கு என்னுடைய ஒரே எண்ணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் எதுக்கு ப்ரையாரிட்டி காட்டுது? பொருளாதார வளர்ச்சிக்கா, சமூக மாற்றத்திற்கா? எதற்கு ப்ரையாரிட்டி காட்டுதுங்கிறது இந்த அரசாங்கம் முதல்ல முடிவு பண்ணணும். பட்ஜெட்டுங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கானது, அரசாங்கம் பொதுவாக நடக்கிறது சமூக பாதுகாப்புக்காக. அதுக்கு முன்னுரிமை, அதை பற்றி அதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு முன்னுரிமை கொடுத்தா பொருளாதார வளர்ச்சி தானாக நடக்கும். இதில் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இந்த அரசாங்கம் அந்த முடிவு பண்ண ராகவன் சார், உங்களுடைய கடைசியாக கோபண்ணா சாரோட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கடைசியாக நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி? ஆமாங்க, உற்பத்தியை பற்றி பேசினார், வேலைவாய்ப்பின்மை பற்றி பேசினார். உற்பத்தியை பற்றி பேசும்பொழுது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்வதற்காக தனியாக இதுக்கான கவனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1,00,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது நிச்சயமாக வேலைவாய்ப்பை உருவாக்கும். நான் என்ன சொல்கிறேன், வேலைவாய்ப்பு இன்மை இல்லை அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை நான் முதல்ல ஏற்றுக்கலை. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 2 கோடி வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸில் கொடுக்குறேன்னு சொல்லலை. அதற்கான அந்த அது வந்து தளங்களை அமைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை தான் செய்து கொண்டிருக்கிறது, அதை தான் இப்பவும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸு இப்போ பண்ண போகிறதும் சரி, நிறைய வந்து ரயில்வே திட்டங்களாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சரில் கொண்டு வந்து குறிப்பிட்டிருக்கிற திட்டங்கள்லாம் வந்து நிச்சயமாக வேலைவாய்ப்பை அதிகமாக கொண்டு கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய கடைசி கேள்விக்கு ஒரு உங்களுடைய தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய மகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துக்கு பேர் A History of Ancient and Early Medieval India from the Stone Age to the 12th Century. அந்த புத்தகத்தில் உங்களுடைய தலைவருடைய மகள் இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு எப்படி வந்தது, எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி பெயர் வந்தது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். அவங்க சொன்னால் நான் ஏற்றுக்கணும், நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் சிந்து நாகரிகம் தான் நான் கேள்விப்பட்டது. நீங்கள் வரலாற்று இந்திய மலையோடு அந்த பக்கமே சிந்து நதி நின்று போயிடுது. எனக்கு சிந்து நதியை பற்றி ஒன்றும் தெரியாது. வரலாற்று பேராசிரியர்களை கேட்டிங்கன்னா சரஸ்வதி சிந்து சிவிலைசேஷன் இல்லைன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லட்டும், நான் அதுக்கு பதில் சொன்னேன். ஜவஹர்லால் நேரு எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்கிறேன், சிந்துவெளி நாகரிகம் தான். அது திருப்பி நீங்கள் ஜிடிபியை பற்றி பேசினாலும் செப்டம்பர் 9, 2019 பற்றி பேசுகிறீங்க. இதை பற்றி பேசினா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பேசுகிறீங்க. இப்போ இப்போ போன பிரதம மந்திரி அவர் மன்மோகன் சிங் அவருடைய டாக்டர் எழுதின புக்கை படிங்க. மன்மோகன் சிங் மகள் எழுதின புத்தகத்தை விட எங்கள் ஆசான் அறிவாளர் வரலாற்று ஆசிரியர்கள் இது தவறுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன செய்ய சரஸ்வதி லட்சுமினாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. 2020-2021 பட்ஜெட் தாக்குதல் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் இதோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதே இப்போ கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இது எக்கனாமிக் ஸ்லோடவுன் எல்லா விஷயத்துக்கும் நிறைய அட்ரஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்திருந்தாலும் இங்கே ஒரு நல்ல விவாதம் ஏற்படுத்தமைக்கு உங்களுடைய பிஸி ஷெட்யூல் டைமுக்கு இங்கே எல்லாரும் வந்து அமைக்க மிக்க நன்றி.